அன்பு வணக்கங்கள் இன்று நமது தமிழக என்ன அமைப்புங்க உங்க அமைப்பு பேரு தமிழ்நாடு கிராமிய கலை வளர்ச்சி மையம் சார்பாக ஒரு பெருமுயற்சி எடுத்திருக்காங்க இந்த கொரோனா காலத்தில் தீபாவளியை வந்து கலைஞர்கள் ஒளியுடன் கொண்டாடுவதற்காக பல உலக அமைப்புகளுடன் இணைஞ்சு நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வாஷிங்டன் தமிழ்ச்சங்கம் உலக தமிழ் சங்கங்கள் பல கொஞ்சம் பேராக அதுதான் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் உலக தமிழ்ச்சங்கம் அது போக தமிழ் வளர்ச்சித்துறை யூஎஸ்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லுங்கடையா மில்வாக்கி இது எல்லாமே ஃபெட்னால இருக்கக்கூடிய அமைப்புகள் நியூயார்க் தமிழ்ச்சங்கம் நியூஜெர்சி தமிழ்ச்சங்கம் ஹூஸ்டன் தமிழ் இருக்கைக்காக உருவாக்கப்பட்டது மாண்பு முதல்வர் ஒரு கோடி கொடுத்துருக்கிறாரு அந்த நிறுவனமும் இதில் வந்து இணைஞ்சு வந்திருக்கு நியூஜெர்சி மினசோட்டா போன்ற 10 தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து ஜூம் செயலி மூலம் நல்ல கலை நிகழ்ச்சிகளை அவங்க கண்டுகளித்து அதில் நம்ம ரீஸ் பண்ண நிதியை வைத்து இன்னைக்கு மொத்த எத்தனை கலைஞர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அது 5000 கலைஞர்களுக்கு தீபாவளி புத்தாடைகள் வழங்குறதுக்கான ஒரு முயற்சி இந்த முயற்சி எடுத்த டாக்டர் சோமசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இந்த உலக தமிழர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போக விழாக்கள் குறிப்பாக கோயில் விழாக்கள் வெகு விரைவில் நடக்கிறதுக்காக குறிக்க வச்சுருக்காங்க முதல்வர் பார்வைக்கு இப்போ கொண்டு போயிருக்கிறோம் 16ஆம் தேதியிலிருந்து கோவில் நிகழ்ச்சிகள் 100 பேருக்கு மிகாமல் நடத்துறதுக்கு பெர்மிஷன் தந்திருக்காங்க இது நம்ம பண்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் குறிப்பாக நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் கோவில் சார்ந்த கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த கொரோனா காலத்திலையும் நம்ம கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியம் மூலமாக 2000 ரூபாய் நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இவர்களுக்கு மொத்தம் அதில் 36,000 பேர் இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த உதவித்தொகை செல்வதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே போல் ஒரு ஆண்டுக்கு 500 பேருக்கு நம்ம வந்து பென்ஷன் தர்றதுக்கான ஏற்கனவே ஜிஓ இருக்குது அதை இன்னும் உயர்த்தி வழங்குவதற்காக ஏற்கனவே 2500 இருந்தது இப்போ 3000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறோம் இப்போ வந்து 100,000 பேர் நம்ம நாட்டுப்புற கலைஞர்களை ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற முயற்சியில் பெருமுயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் artandculture.com அந்த வெப்சைட்டில் மட்டுமே இன்றைக்கி வந்து மொத்தம் 48,000 பேர் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த பண்பாட்டு கலைப்பண்பாட்டுத்துறையுடைய இந்த வெப்சைட் இணையதளம் மூலமாக அவங்க வர்றாங்க ரெவென்யூ துறையோட ஒத்துழைப்போட விஓ சர்டிஃபிகேஷனோட வேகமாக இவங்க எல்லாருக்குமே வந்து வாரியத்துடைய பெனிஃபிட்ஸ் மொத்தம் 9 வகையான பயன்கள் உங்களுக்கு வாரியத்தில் இருக்குது இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வேகமாக கொடுக்கறதுக்கு கலை பண்பாட்டுத்துறை முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது எந்த தடையும் இல்லாமல் அவர்களுக்கு அது இறப்பு சார்ந்த உதவித்தொகையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உதவித்தொகைகளை தருவதற்கு வேகமாக ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் இரண்டாவது மூன்றாவது இந்த பென்ஷனுக்கான தீர்வு வந்து வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொண்டிருக்கிறது நான்காவது 8 ஆண்டுகள் தர இருந்த கலைமாமணி அந்த 203 பேருக்கு கொடுத்து முடிச்சிருக்கிறோம் இந்த ஆண்டிலிருந்து முறையாக கலைமாமணி அந்த 30லேருந்து 35 பேர் ஒவ்வொரு ஆண்டும் தருவதற்கு மாண்பு முதல்வருடைய அறிவிப்பு படி 30லேருந்து 35 பேர் அதனால் இந்த ஆண்டிலிருந்து கலைமாமணி முறையாக செய்கிறதுக்கு இயலிசை நாடக மன்றம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கு வெகு விரைவில் முதல்வர்களை திருக்கரத்தால் இது தரப்படும் என்பதை நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதில் வந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அதிகமான சதவீதம் தருவதற்கான முயற்சியும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதை செய்வோன்னு நம்புகிறேன் அதே போல் அயலகம் சென்று தங்களுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய கலைஞர்களுக்காக இப்போ வந்து 3 கோடியாக முதல்வர் அவர்கள் அந்த ஃபண்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க இதையும் வெளிப்படைத்தன்மையோட இப்போ இந்த போர்ட்டல் கல்ச்சர் போர்ட்டல் மூலமாக அவங்க அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த வேண்டுகோள் வந்தாலும் அதை உடனே வந்து இணையதளத்தில் பதிவு செய்து அந்த ட்ரூப்ஸுக்கு விருப்பு இல்லாமல் அனுப்புறதுக்கான ஒரு பணியை செஞ்சுருக்குறோம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஐசிசிஆர் அமைப்போட சேர்ந்து இப்போ வந்து அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய கலைஞர்களில் தமிழ் கலைஞர்கள் அதிகமாக இடம்பெறுவதற்கான பணியை செஞ்சுருக்குறோம் ஏன்னா அவங்க வந்து தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்குறாங்க அவங்களோட இணைந்து செயல்படும் பணியை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதே போல் மத்திய அரசாங்கத்துடைய பண்பாட்டுத்துறையோட எல்லா அங்கங்கள் லலித் கலா அகாடமி சாகித்ய அகாடமி
மற்றும் சங்கீத் நாடக அகாடமி இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் முழுமையாக கிடைக்கிறதுக்கான நமக்குரித்தான உரிமையை கேட்டு இப்போ நம்ம அங்கே குரல் கொடுத்துட்ருக்கோம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராமாவிலேருந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். கல்ச்சுரல் ட்ரூப்ஸ்னு சொல்லக்கூடிய கலைக்குழுக்களுக்கான தலைமைத்துவத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த ஆண்டு 300 குழுக்கள் அவங்க ஒவ்வொரு குழுவுக்கு ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்து அவர்கள் குழுவை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்வதற்கான பயிற்சிகள் இரு நாள் பயிற்சிகள் அளிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். அதற்கான ஒரு ஏஜென்சி இப்போ அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த இரு நாள் பயிற்சி தமிழ்நாடு முழுக்க வந்து 5 இடங்களில் நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். வெகு விரைவில் இதுவும் நடக்கும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு அம்மா உருவாக்கிய இந்த துறை வந்து இன்றைக்கி நல்ல அளவுக்கு நிதி ஒதுக்கீட்டு செய்து சிறந்த நிலை அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதே போல் அம்மா பேரில் நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துக்கு உயிர் கொடுத்து சென்ற முறை முதல் முறையாக கான்வொகேஷன் வச்சுருந்தோம். இந்த முறையும் ஜனவரி மாதத்தில் அந்த கான்வொகேஷன் நடப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி ஜூம் காலில் வச்சுருவோம்னு நான் நம்புகிறேன். ஆனால் எல்லாருக்கும் அந்த கிராஜுவேஷன் முறையாக அவங்க பாஸ் பண்ண உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கணும். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் 150 ஆண்டுகளான இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் முதல் முறையாக கவுன்சிலிங் வச்சு ஓப்பனாக இப்போ 580 பேர் அப்ளை பண்ணியிருந்ததில் மொத்தமே 110 இடங்கள் தான். இந்த 110 இடங்களுக்கு மிக வெளிப்படைத்தன்மையுடன் இந்த கவுன்சிலிங் நடந்து முதல் முறையாக நம்ம 71 பேருக்கு இன்றைக்கி உங்கள் அட்மிஷன் கொடுத்துருக்குறோம். இன்னும் இருக்கிற மற்றவர்களுக்கும் ஏன்னா இன்னொரு நாள் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். இதே போல் கும்பகோணத்துக்கும் நம்ம செயல்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அரசு பள்ளி கல்லூரிகளில் இந்த கல்லூரியில் படித்து முடித்த உடனே இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து 40,000-45,000 ரூபா சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிலபஸ் மீண்டும் மாற்றியிருக்கிறோம். முதல் முறையாக இப்போ ரொம்ப மாடர்ன் சிலபஸ், இப்போ டெக்னாலஜி தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்கள் இன்றைக்கி டிசைன் துறையில் நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் பிள்ளைங்க போகிறதுக்கு பெரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் நம்ம இதிலே படிச்சிருந்து டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஓவியர் இன்றைக்கி வந்து சிலபஸ் கமிட்டிலே அவரை போட்டு அந்த சிலபஸ் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டிலிருந்து இன்னும் நம்ம மாணவர்களுக்கு நல்ல முறையில் ஒரு ஐடி கம்பெனியில் கூட இன்றைக்கி வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனில் நம்ம மாணவர்களை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். புரட்சித்தலைவர் பேரில் இறங்கக்கூடிய ஃபில்ம் அண்ட் டிவி இன்ஸ்டிடியூட்ஸ் என்ற ஆண்டிலிருந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு உண்டான உட்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தையும் எடுத்து பூனாவை விட இன்றைக்கி சென்னை வந்து மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸில் வர்ற மாணவர்கள் எண்ணிக்கையிலையும் தரத்திலையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு முதல் முறையாக நம்ம நேக் அக்ரிடிடேஷன் போகிறோம். நேக் அக்ரிடிடேஷன் என்பது தரச்சான்று. அந்த தரச்சான்றுக்கு 5 ஆண்டுகள் இப்போ நிறைவு பெற்றதால் இந்த ஆண்டு வந்து அந்த தரச்சான்று பெற சென்றிருக்கிறோம். முதல்வர்கள் 14.5 கோடி இதுக்கு ஒதுக்கி அந்த கட்டமைப்புகள் முழுமையாக வந்து சீர்படுத்துவதற்காக 14.5 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த டெண்டர் இப்போ தான் வச்சுருக்கிறோம். வெகு விரைவில் அந்த இடத்துல இருக்கிற ஓப்பன் ஏர் தியேட்டர் சீரமைக்கப்பட்டு சென்னையின் ஒரு முக்கியமான ஒரு இடமாக அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகம், மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகம், புரட்சித் தலைவி அம்மா பேரில் இயங்குகிற அந்த பல்கலைக்கழகம் சீரிய நிலைக்கு செல்லும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அதாங்க, இப்போ இந்த 2,000 ரூபா கொடுத்தது நம்ம வாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதில் வந்து இப்போ கோர்ட் உத்தரவுப்படி தவில் கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் அதிலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இந்த மெல்லிசை கச்சேரி செய்கிறவங்களுக்கு தனியாக வாரியம் உருவாக்குறதுக்கு முதல்வர் அப்ரூவல் கொடுத்துருக்குறாரு. அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து. ஏன்னா அதுவும் கூட கோர்ட்டில் டிரெக்ஷன் இருக்குது. ஏன்னா பல விஷயங்கள் இந்த இதில் வந்து 2 முக்கிய சங்கங்கள் இதில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் சோமசுந்தரன் தலைமையில் இயங்குறது ஒன்று, டாக்டர் காளீஸ்வரன் தலைமையில் இயங்குறது ஒன்று. அவங்கள நம்ம வந்து ஒருங்கிணைத்து இதில் வந்து எந்த இடத்துலலாம் கலைஞர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உதவித்தொகையை சரியாக ரீச் பண்ணுறதுக்கான பெருமுயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். ஏன்னா பல ஆண்டுகளாக கொஞ்சம் செயலிழந்து இருந்தது வாரியம், அதை மீண்டும் செயல்படுத்தி இன்றைக்கி வந்து 36,000 பேருக்கு நம்ம அந்த ஃபண்டு ரீச் பண்ணிட்டோம்.
அதில் ஒரு 12,000 பேர் வந்து நம்ம 6,000 பேர் வந்து உங்களுக்கு 60 வயதை தாண்டியவர்கள் இருந்தாங்க. அதனால் இந்த பென்ஷன் எண்ணிக்கை உயர்த்துறதுக்கு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த இப்போ ஒரு வருஷத்துக்கு 500 பேர்னு முதல்வர் அவர்கள் நம்மளை பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பரிந்துரையும் இப்போ அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசாங்கத்துடைய பென்ஷனையும் நம்ம பென்ஷனையும் ஒருங்கிணைத்து இப்போ அவங்க வந்து மொத்தமே ஒரு 500 பேர் தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பென்ஷன் எவ்வளோ சார் கொடுத்துட்ருக்கோம்? 10,000 பேருக்கு நம்ம பென்ஷன் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில். அதனால் அவங்க அதுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கல்ச்சர் அமைச்சர், பண்பாட்டு அமைச்சர் பிரகலாத் பட்டேல் அவர்கள் இதுக்கு கண்டிப்பாக நான் உறுதியாக அவர் மூலமாக ஒரு 1,000 பேருக்காவது பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். அதோட மத்திய அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்கள்லையும் தமிழ்நாட்டை சேர்ந்த இசைக்கலைஞர்கள், நடனக்கலைஞர்கள், பாரம்பரியம் மற்றும் மரபு மற்றும் ஃபோக் ஆர்ட்ஸ் கலைஞர்கள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பெருமுயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதனுடைய வெற்றிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாரம் ஜவஹர் பாலபவனுக்கு ஒரு உன்னதமான கட்டடம் எழுப்புறதுக்கு முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்ட போகிறாங்க. மயிலாப்பூரில் அந்த இடம் வந்து நம்ம சொந்த இடத்துல அது வந்து கட்ட போகிறோம். 2.5 கோடியில் அந்த கட்டடம் வந்து கட்டி அமைய போகுது. ஜவஹர் பாலவன் இப்போ 40 இடங்களில் இயங்கிட்டு இருக்கு. தம்பி, அவங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்களேன். இல்லை, அவங்கள மீடியா தானே, மீடியானா அவங்க ஒன்று இங்கே இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கட்டும், ஓகே. பப்ளிக் எதுக்கு அங்கே இருக்கிறாங்க? ஜவஹர் இப்போ அந்த பிஏ கொஞ்சம் சொல்லி அவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. ஜவஹர் பாலபவன் அந்த திட்டத்தில் வந்து 40 இடங்களில் இப்போ இருக்குது. இப்போ அதை கிராமப்புறங்களுக்கு கொண்டு போகிற அத்தாரிட்டியை நம்ம மத்திய அரசாங்கத்தில் சப்போர்ட் தர்றாங்க. அதனால் இந்த வருஷம் இன்னொரு 40 ஜவஹர் பாலபவன் உருவாக்குறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இள வயதில் இசை நடனம் போன்றவைகளை கற்றுத்தரும் ஒரு பணியை இது செஞ்சிகிட்ருக்கு. இதுவும் கலைப்பண்பாட்டுத்துறையில் மேலிருந்து செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதில் பணியாற்றுறவங்களுக்கெல்லாம் மாண்பு முதல்வர் அவர்கள் நிதி உதவி அதை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது தனியாக அறிவிப்பு நாங்கள் தருவோம். முதல்வர் அவர்கள் அதுக்கு இப்போ தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அறிவித்த பல திட்டங்களும் கொரோனானால ஒரு 6 மாதமாக டிலே ஆகிருந்தது, எல்லாமே நாங்கள் ஒன்றொன்றாக அறிவிக்க போகிறோம். கலைப்பண்பாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்குமே, குறிப்பாக வந்து கான்ட்ராக்சுவலாக எம்ப்ளாய் இருக்கவங்க எல்லோருக்குமே வந்து கொஞ்சம் ஊதிய உயர்வு தரும் ஒரு அறிவிப்பு வெகு விரைவில் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். இதில் இருக்கிற வேக்கன்சிஸ் பல ஃபில்லப் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். நம்ம மியூசிக் காலேஜ், நம்ம மியூசிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே வலுப்படுத்தப்பட்டு வருகிறது. பல இடங்களுக்கு சொந்த கட்டடம் கட்டுற பணியோ இந்த கொரோனாவால் தடைபட்டு இருந்தது, மீண்டும் அதை செய்வதற்கான ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்றது ஒரு 6 துறைகளை பல துறைகளிலிருந்து பிச்சு எடுத்து உருவாக்குனது இப்போ ஒரு அடையாளத்துடன் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சொல்றதுல பெருமை அடையும். இல்லை, அதான் என்ன இப்போ செஞ்சுருக்கோம்னா, பல வருஷங்களாக நம்மளும் வந்து ஒரு பெரிய தொடர்பில் இல்லை தம்பி. சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் இப்போ இருக்கிற கவர்னர் பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு 12 கோடி போல் அவங்க வந்து உதவிகள் செய்கிறாங்க. ஆண்டுக்கு 12 கோடி. ஏன்னா அது வந்து 6 மாநிலங்கள் சேர்ந்து வரக்கூடியது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாமே சேர்ந்து வருது. அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் கூட அதில் வந்துடுது. ஓகே, இந்த அமைப்பில் இப்போ நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சைக்கிளில் வருது. 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கிறவர் பொறுப்பெடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த இதுக்கு இப்போ நான் பொறுப்பாக இருக்கிறேன். அதனால் அவங்களோட பணிகள் முழுமையாக தமிழகத்தில் தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஃபண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு வருது. கலாஷேத்ரா இப்போ நம்ம அவங்களோட நம்ம 2 டைரக்டர்ஸை நாமினேட் பண்ணலாம். நம்ம தான் அந்த கிட்டம் கொடுத்துருக்குறோம். அவங்களோட இணைந்து பல பணிகள் இப்போ நம்ம ஆற்ற துவங்கியிருக்கிறோம். 3வது, மத்திய அரசாங்கத்துடைய ஐசிசிஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிசர்ச்லேருந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிற ஆர்டிஸ்ட்டு இதுவரைக்கும் அந்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தாங்க. இந்த ஆண்டுலேருந்து அது சரியாக இருக்குது. பல ட்ரூப்ஸ் வந்து அவங்க இன்றைக்கி வெளிநாட்டு, அவங்களுக்கு இருக்கிற ஒரு 26 அலுவலகங்கள் வெளிநாட்டில் இருக்குது. அது மூலமாக இன்றைக்கி குறிப்பாக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகின்றன. அவங்களோட அங்கங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம மெம்பர்ஸ் கூட போடாமல் இருந்தோம். சாகித்ய அகாடமியாக இருக்கட்டும், சங்கீத் கலா, சங்கீத் நாடக அகாடமி, லலித் கலா அகாடமி,
நேஷனல் இன்ஸ்டிட் ஆஃப் ட்ராமா இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன பங்களிப்பு இருக்கணுமோ அதை செய்ய துவங்கியிருக்கோம். அதனால் அவங்க மூலமாக வர்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சிறுவர்களுக்கான கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் அது எல்லாமே இன்றைக்கி முறையாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். சிற்ப கலாக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறன் படைத்த இளைஞர்களுக்கான பரிசுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு முறையாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். நீங்கள் பண்பாட்டுத்துறைன்னு கேட்குறப்ப பண்பாட்டுத்துறையில் பல அங்கங்கள் இருக்குது. குறிப்பாக அருங்காட்சியகங்கள் தொல்லியல் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு அவங்களுடைய உதவியை நம்ம பெற்றிருக்கிறோம். குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் தனியாக ஒரு அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்காக 20 கோடி அவங்க அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணி அவங்களே எடுத்து செய்கிறதுக்கு செய்ய போகிறாங்க. அதே போல் எப்போதும் இல்லாத அளவுக்கு 9 அகழ்வாய்வுகள் நிகழ்த்துவதற்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ பெர்மிஷன் தர்றேன்னு கமிட் பண்ணியிருக்காங்க. கொரோனானால 6 மாதம் அது மீட் பண்ணலை, வர வாரம் அது மீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த 9 இடங்களில் அகழ்வாய்வுன்றது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணிகிட்ருக்க கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகளை, குடுமணல் இதெல்லாம் விட இன்னும் ஒரு 5 இடங்களில், அதாவது ஒரு மேக்ரோ ஆய்வுன்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரை, இந்த பக்கம் காவேரி ஆற்றங்கரை, இந்த ரெண்டுலேயும் வந்து ஒரு மேக்ரோ ஆய்வு செஞ்சு அதிலிருந்து நம்ம ஜீரோவின் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. மியூசியம்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய திருமலநாயக்கர் அந்த மஹால் சீர்படுத்துவதற்காக ஒரு 11 கோடி ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஃபண்டு நமக்கு ரிமிட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ஃபேஸ் ரிமிட் பண்ணிட்டாங்க. 2 ட்ராங்கபார், தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம், வைஸ்ராயோட பங்களோ, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து புதுப்பிப்பதற்கான ஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். 6 கோடி அதுவும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜியோ வரலை, ஃபண்டு வரலை. 3வது அதே போல் நம்ம மினோரா தஞ்சையில் இருக்கக்கூடிய மினோரா அருங்காட்சியகத்துக்கான புதுப்பித்தல் பணி, இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ஃபண்டு வரலை. இது 3. அது போக நம்ம எக்மோன் மியூசியத்தை உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகமாக உருமாற்றுவதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்து இப்போ 1 வருடம் ஆகிவிட்டது. இப்போ தான் அதுக்கான ஜியோ வந்திருக்கு. அந்த 100 கோடி இந்தியாவில் 5 இடங்களில் எடுத்து அந்த 5 இடங்கள்லையும் ஐகானிக் மியூசியம்னு சொல்லக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு அருங்காட்சியகத்தை அதை உருமாற்றுதில் 146 கோடிக்கு நம்ம ப்ரப்போசல் கொடுத்துருந்தோம். அதில் வந்து நம்மோட பங்களிப்பு 46 கோடி இருக்குது. அதில் ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 11 கோடிக்கு நேஷ்னல் ஆர்ட்ஸ் கேலரி, நம்ம ரொம்ப முக்கியமான இந்தியாவிலே, அது இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து பேசுகிறதுல பெருமை அடைகிறேன், இந்தியாவிலே முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய நேஷ்னல் ஆர்ட் கேலரி நம்ம தான் இருக்குது. அதை 11 கோடிக்கு இன்றைக்கி வந்து புதுப்பித்திருக்கிறோம். முதல்வர் அவர்கள் இன்றைக்கி தான் நம்ம மியூசியம் எல்லாமே திறந்துருக்கு. அடுத்த வாரம் முதல்வர் அவர்கள் அதை திறந்து வைக்க போகிறாங்க காணொலி மூலமாக. அது வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவர்களுடைய கனவு வந்து நம்ம நேஷ்னல் ஆர்ட் கேலரியில் டிஸ்பிளே பண்ணணும்னு அந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இப்போ சைன் பண்ணிகிட்ருக்கோம். மெட்ன்னு சொல்லக்கூடிய மெட்ரோபாலிட்டன் மியூசியம் யூஎஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இது மாதிரி உலகத்தரம் மிக்க எல்லா கான்டெம்பரரி டிராயிங்ஸும் பெயிண்டிங்ஸும் இங்கே வந்து பண்ணுறதுக்கான என்ஐஜிக்கு நம்ம இப்போ ஒரு 11 கோடியில் சீர்படுத்தியிருக்கிறோம். அதே போல் என்டையர் எக்மோர் மியூசியத்தை ரீகன்சீவ் பண்ணி அதில் இருக்கிற உட்கட்டமைப்பு எல்லாத்தையும் வலுப்படுத்துறதுக்கு 12 கோடி நம்ம ஆசிய வளர்ச்சி வங்கியில் நம்ம எடுத்து அந்த செயல்பாட்டுக்கு வெகு விரைவில் வந்துடும் நான் நம்புகிறேன். அங்கே முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த எக்மோர் மியூசியத்தோட லுக் அண்ட் ஃபீலே மாறிடும். ஸோ இந்த 23 கோடி வந்து நம்மோட பங்களிப்பாக ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் அவங்க பங்களிப்பாக முதல்ல பேந்தியன் பில்டிங்க்கு இப்போ ஒரு 14 கோடி இப்போ அலாட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபண்டு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேந்தியனில் தான் நமக்கு அமராவதி கட்டமைப்புகள் இருக்குது. அமராவதியிலேருந்து வந்த இங்கே புத்த சிற்பங்கள் இதெல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குது. பெரிய அளவில் வெளிநாட்டவர் வர்றது பிரான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் அமராவதி ஸ்ட்ரக்சருக்கு தான் வர்றாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டும் வந்து புதுப்பிப்பதற்கான அவங்ககிட்ட சப்போர்ட் கேட்டிருக்கோம். பேந்தியனை இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிச்சிருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா அக்செப்ட் பண்ணுவாங்க. 13 ப்ராஜெக்ட்ஸாக அதை பிரித்து கொடுத்துருக்கோம். அதில் 2 நம்ம பண்ணுறோம், மிச்சம் இருக்க 11ல் 2 அவங்க அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து வெகு விரைவில் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அவர்களுடைய ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த மியூசியம்ஸ், ஆர்கியாலஜி, ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற அமைப்புகளோடு இப்போ தான் நம்ம ஒரு உறவு உருவாக்கியிருக்கிறோம். அவங்க அதில் ஃபண்டு எல்லாமே அவங்க நமக்கு கிராண்ட் ஸ்ட்ரக்சராக தர்றதில்லை. இப்போ தான் வந்து இந்த மாதிரி கல்ச்சுரல் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி
இன்டாஞ்சிபிள் சொல்லி இப்போ ஃபன் பண்ண ஆரம்பிச்சேன். இன்டாஞ்சிபிள்ன்றது இதுதான், நம்ம ஆர்ட்டு டான்ஸு மியூசிக் இதெல்லாம் வந்து இன்டாஞ்சிபிளில் வருது தம்பி. இதில் வந்து நம்முடைய பாரம்பரிய நம்ம நம்முடைய ஃபோக் ஆர்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 100 ஃபோக் ஆர்ட்ஸுக்கு தமிழ் என்ன சார், நாட்டுப்புற கலைஞர்களை இப்போ 100 கலைஞர்கள் இப்போ வந்து அடையாளப்படுத்தி அந்த 100க்கு வந்து நம்ம இப்போ சப்போர்ட் கேட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகளுக்கான சப்போர்ட் கேட்டிருக்கோம். அது வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சென்ற முறை கல்கட்டாவில் கொடுத்துருக்குறாங்க, பெங்காலில் கொடுத்துருக்காங்க, பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. உங்கள் முதல் கேள்வி சரியான விடை அதுதான். நிஜம் என்னென்னா தமிழ் கலைகளுக்கு அவங்க நம்மளும் பெருசாக கேட்கலை, அவங்களும் பெருசாக கொடுக்கலை. பல மாநிலங்களில் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு நம்ம இப்போ கேட்டிருக்கோம். முதல்ல தப்பாட்டத்துக்கு கேட்டிருக்கோம், கரகாட்டத்துக்கு கேட்டிருக்கோம். அந்த 100 வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சென்ற முறை வில்லுப்பாட்டை வச்சு அவர் வந்து மன் கி பாத்தில் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த முயற்சி எடுத்து 2 நாள் முதல்வர்கள் என்ன அங்கே இருந்து டெல்லியிலிருந்து ஒவ்வொரு டெஸ்காக பார்த்து ஒவ்வொரு அதிகாரியாக பார்த்து இதை கேட்டிருக்கோம். கண்டிப்பாக அவருடைய உதவி வரும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டிஎம்கே பீரியடில் போன 5 வருஷத்தில் அவங்க கடைசி 5 வருஷத்தில் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு என்ன செலவு செஞ்சாங்களோ 5 வருஷமும் சேர்த்து அதை விட 2 மடங்கு இந்த 1 வருஷத்தில் செலவு பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இதுவே குறை தான், இதுவே ஒரு 100 கோடிக்கு பக்கத்தில் தான் இருக்கும், அது குறைவு தான். ஆனால் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது ரொம்ப அதிகம். ஆனால் கேரளா போன்ற அரசாங்கங்கள் இதை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பேசிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த 4 ஆண்டுகளில் அண்ணன் எடப்பாடியாரின் கீழில் இந்த துறைக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. இந்த துறைக்கு ஓரளவு நிதி ஒதுக்கீடு நல்லாவே கொடுத்துருக்காங்க நான் நம்புகிறேன். நாட்டுப்புற கலைஞர் வாரியம் சீர்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம அதே போல் மெல்லிசை கலைஞர்களுக்கான வாரியத்துக்கு அப்ரூவல் வந்திருக்கு. இது மாதிரி வந்து ஓய்வூதியம் பெரிய அளவில் 2000 இப்போ 3000 ரூபாய் ஆக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 100,000 பேர் நம்ம நாட்டுப்புற கலைஞர்களை ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்களுடைய துயரத்தை துடைக்கிறதுல ஒரு லெவலுக்காக போக முடியும். இப்போ ஒரு 48,000 பக்கத்தில் இப்போ எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம துவங்கியது 6,000 பேரில், 6,000 பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 48,000 பேராக உருமாற்றியிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த 100,000ன்றத மார்ச் 2021 அதை பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் எல்லாருமே உழைத்து கொண்டிருக்கிறோம். சிறிய டீம், இந்த சிறிய டீமை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கான பணிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேகன்சியே வந்து 60% வேகன்சி இருக்கிற துறை இது. எல்லாத்தையுமே வந்து சிறுக சிறுக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். அவர் இறந்துட்டாருமா, கொரோனாவில் அவர் இறந்துட்டார். அவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர், டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள். மிகச்சிறந்த கலைஞர், அதை விட ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்த ஒரு மனிதர். அவர் வந்து இந்த கொரோனா காலத்திலே வந்து ஜூம் காலில் கலைஞர்களுக்கு வாழ்வழித்து கொண்டிருந்த ஒரு இடம் சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் வந்து. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அவங்க ஃபீ வந்து 3 மடங்காகணும் அந்த சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டரில் வந்து முன்னால் இருந்ததை விட. நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் மரபியல் கலைஞர்களுக்கும் இருந்த வித்தியாசத்தை எடுத்தவர் இந்த மனிதர் ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியம் வந்து, டாக்டர் பாலசுப்ரமணியம். அவர் இப்போ இறந்து 4 மாதங்களாக இருக்குது. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறோம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நாக்பூரில் இருக்கிற அதிகாரி இதுக்கும் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. நம்ம மாண்பு கவர்னர் அவர்களும் இதை எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. கவர்னர் தான் அதுக்கு தலைவர் ஆக்சுவலாக. ஸோ அந்த இடம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடம் இன்றைக்கி 12 கோடி பட்ஜெட் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வர்ற அளவுக்கு அந்த இடம் உயர்ந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தொய்வு வந்து ரொம்ப நாள் இருக்காது. இது வந்து புது டைரக்டர் கால்ஃபார் வந்துருச்சான். அதனால் வெகு விரைவில் அது வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வினோத் சஹஸ்ரபுதேன்னு அவர் தான் இப்போ அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாரு. அங்கே டெல்லியிலேருந்து அவரையும் பார்த்தேன், பேசினேன். கலை பண்பாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட் வந்து 50 விழுக்காடு வரணுன்றது எங்களுடைய நம்பிக்கைங்க. வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை சிறுக சிறுக அதை எடுத்து செஞ்சிகிட்ருக்கோம். அதிகாரிகள் அளவில் நிறையா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாண்பு முதல்வர்கள் கைடன்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். வேறு கேள்வி இருக்காப்பா? பெண்களுக்கு 50 வயதுன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எலிசை நாடக மன்றத்தில் ஏன்னா அந்த அமைப்பு தான் இதுக்கு பரிந்துரைகள் பண்ணுறாங்க.
அவங்க பெண்களுக்கு 50 ஆ குறைங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க சொல்றத நான் பாக்குறேங்க ஏனா எல்லாம் கட்டலட் குறைஞ்சது 25 கிலோ அது கல்யாணம் முறை கட்டையா அதான் அதாவது வந்து மைக்கல பார்த்தல நாமே பாடி நம்ம மக்கள் சொல்றோம் ஆனா 60 வயசு மேலே இருந்து தள்ளி இருந்து அதானே இந்த 10000ன்றதை கொஞ்சம் உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேனே முதல்ல